உங்கள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவேன், இன்றைக்கி நான் பெஸ்ட்டு பேரண்ட்டாக இருக்கிறேன்னா அது உங்கள் ப்ரோக்ராம் காரணம் அப்படின்னா என்னோடய ட்ராவலில் நினச்சி பார்க்குறேன். இந்த அம்மாவுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? டீச்சர் எதுவும் கம்பேர் பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டர் டீச்சர்லாம் கிடையாது, சீஃப் மினிஸ்டர் டீச்சர்லாம் கிடையாது, முப்படை தளபதிகள் டீச்சர்லாம் கிடையாது. கலாம் சார் வர்றதுக்கு ஒரு 1 hour டிலே ஆகுது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணி மிமிக்ரி வந்து நான் ஸ்டாப்பாக போகுது, அழகாக எடுத்துகிட்டு போகிறேன். டேக் ஆஃபில் போயிட்டுருக்கு, என்ஜாய் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. போயிட்டு ஒரு பக்கத்தில் அந்த சேர் எனக்காக தான் போடுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. போட்டு உட்கார வச்சு அங்கே தான் எனக்கு லைஃப் டர்ன் ஆகும். இந்த மாதிரி தான் ஐ டு ஐ பேசுகிறாரு. ஒய் டோன்ட் யூ ட்ராவல் டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டம், இதான் வார்த்தை. அந்த டீச்சரையும் மாணவனை ஒன்றா சேர்க்கறதுக்கு போகிறோம்ல, இது போகும்போது பார்த்தா உண்மையிலே ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க டீச்சர்ஸ். விஷன் மாதிரி வந்தது அது உள்ளே இருக்கும்போது, கலாம் நினைவு மண்டபத்துக்கு உள்ளே ப்ரே பண்ணும்போது சமாதிக்கிட்டேன். நான் என்ன கலாம் சாருடைய அந்த நினைவு மண்டபத்தில் நான் அதை உணர்ந்தனோ அதே ரூட்டு எல்லாமே இருட்டு. நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். தேசத்தின் ஆசிரியர், மக்கள் ஜனாதிபதி, உலக புகழ் விஞ்ஞானி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நேரடி சீடரும், அவரால் மாணவ பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும், மாணவர்கள் அன்பா மாணவ தளபதி அப்படின்னு அழைக்கப்படுவருமான, சமீபத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் தாமு, நடிகர் தாமு அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தாமு சார், உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நானும் வந்து நக்கீரன் 360 நேர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு புதிய யுகமே ஆரம்பிக்க இருக்கு, சந்தோஷமான ஆண்டு. எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். பொதுவாகவே நீங்கள் அட்டன் பண்ணுற கூட்டங்களாக இருக்கட்டும், மாணவர்கள் மத்தியில் பேசுகிறப்ப அது ஒரு கலகலப்பான ஒரு அரட்டையாக அது தொடங்கும். ஆனால் முடிகிறப்ப எல்லாருமே அழுது, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு அழுகையோட, ஒரு உங்களோட ஒரு இணக்கமாக, ஒரு பூரிப்பு, அது ஆனந்த கண்ணீராக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி முடிகிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சொல்லிட்டீங்களா ஆனந்த கண்ணீர்னு? ஆக்சுவலாக வந்துப்பா அது வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ், அதாவது ஒர்க் ஷாப்பில் எப்படின்னா நம்ம வந்து பேரண்ட்டை பற்றி பேசும்போதும் பேரண்ட்னுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ், டீச்சர் வந்து எப்படிலாம் உங்களுக்கு இப்போ கருணை காட்டுறாங்க, எங்கெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது எல்லா பசங்களுமே அதை ஹார்ட்டை டச் பண்ணும்போது சொல்கிற விதத்தில் மனம் உருகிடும். என்னப்பா குழந்தை தானப்பா அவன், மனம் உருகிடுவாங்க. அந்த மனம் உருகுதல் டெம்பரேச்சர் இருக்குது பாருங்கள், ஒரு 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 அயனை உருகுனா அதுக்கு உருகு நிலை இருக்குது, ஒரு அலுமினியத்தை உருகுனா உருகு நிலை இருக்குது இல்லையா, மெல்ட்டிங் பாயிண்ட்டு. அந்த மாதிரி அந்த மாணவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். இது எங்கள் ப்ரோக்ராமில் ஆரம்பத்தில் சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு அவனை அப்படியே பாடி அப்படியே சிரிப்பில் பாடி டயர்டாகும், வயிறு குழுங்க சிரிக்க வச்சு அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கல்வியை பற்றிய புரிய வச்சு புரிய புரிதலை ஏற்படுத்தி என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆக்குவேன். ஏன்னா அவனுக்கு ஆக்டராக தான் தெரியும், உள்ளேருந்து கலாம் சார் இருக்காருன்னு அவனுக்கு காட்டி அப்படியே கொண்டு வந்து அவன் உருகு நிலை டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அவன் ஆட்டோமேட்டிக்காக உருகிடுவான். பேரண்ட்டை பற்றிலாம் சொல்லும் போது அப்போ அவன் கண்கள்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரியலைசேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு டைம் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறான், அவனை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறான். வாழ்க்கையில் 2 ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று எதுக்காக பிறந்தோன்னு கண்டுபிடிக்கிற நாள். எதுக்காக பிறந்தோன்னு கண்டுபிடிக்கிற நாள் தான் நான் அவங்கள சந்திக்கிற நாளாக இருக்கும். அவன் டோட்டல் லைஃப்பில் மறுபடியும் எப்போ சந்திப்போம்னு தெரியாது. சில பேரை சந்திக்கிறோம், இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் உருவாக்கிட்டாங்க பசங்க, நம்ம பசங்க அங்கிள்னு கூப்பிட்ற அளவுக்கு உரிமையாக வராங்க எல்லோரும், இப்போ வந்துட்டுருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம விதைச்செல்லாம் இப்போ தான் அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறோம், இன்னும் போவோம் பயணம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வெங்காயத்தை அறிஞ்சால் என்ன வரும்? கண்ணீர். வெங்காயத்தை அறிந்ததனால் வந்தது கண்ணீர். ஒரு மாணவன் தன்னைத்தானே அறிந்ததனால் வந்த பன்னீர், கண்ணீர் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆனந்த கண்ணீர் அது, அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அந்த ஃபீல் வரும்போது எல்லாருக்குமே வந்துடும், நானே மெல்ட் ஆகிடுவேன், எங்கள் அம்மா என் டீச்சர்லாம் ஞாபகம் வருவாங்கள்ல. ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக அவனை பார்க்க வைப்போம், ஃபிசிக்கலாக உங்கள் அம்மா அப்பா உனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வைக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். கண்டிப்பாக இந்த பாடிக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குல்லம்மா இல்லையா, அதை வந்து மெல்ட் பண்ணும். ஸோ அந்த ஏரியாவில் போய் தான் நம்ம வந்து அவனுடைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் எடுப்போம். அது ரொம்ப மெல்ட்டிங்கான ஒரு ப்ராசஸ்ன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. யாராவது என்றைக்காவது வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபீட்பேக் மாதிரி, உங்களால் தான் சார் என் வாழ்க்கையே மாறிச்சு அப்படின்னு சொன்ன அனுபவங்கள் ரீசெண்டாக எதுவும் நிறையப்பா? அது ஏகப்பட்டது இருக்க.
பேரண்ட் ரீசெண்டாக நடந்த ஏதாவது ஒன்று ரீசெண்டாக நிறைய இருக்குது. ஒரு ஸ்கூலில் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு பெற்றோர் வந்து ஒரு அம்மா வந்து பேசுகிறாங்க மேடையில், தாமு சார் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் தெரிஞ்சவுடனே நான் என் பொண்ணை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணேன்னு சொன்னேன், இப்போ ஒரு டென்த்து படிக்கிறான் அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்கள் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவேன், இன்றைக்கி நான் பெஸ்ட்டு பேரண்ட்டாக இருக்கிறேன்னா அது உங்கள் ப்ரோக்ராம் காரணம் அப்படின்னா என்னுடைய ட்ராவலை நினச்சி பார்க்குறேன். இந்த அம்மாவுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு என்னப்பா? கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இல்லைப்பா, ஒரு 15 அப்படி பார்த்தாக்கா அவங்களுடைய மனமாற்றம், குழந்தைக்கு போய் அப்ளை ஆகுது அதை பார்க்குறோம். நிறையா குரூப் ஏ குரூப் 1 ஐஏஎஸ் பாஸ் பண்ண பசங்கள்லாம் வராங்க, அவங்கெல்லாம் வந்து ஃபீட்பேக் வந்து இப்போ நாங்கள் எங்கே சந்திக்கிறேன்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். அதிலலாம் நாங்கள் மயங்கிட மாட்டோம், ஏன்னா அது ஒரு ஒரு கிரேஸ் அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து அதில் போய் அட்டாச் ஆகி போயிட்டோம்னாக்கா மாட்டிக்குவோம், நமக்குள்ளே இருக்கிற மைண்டு வேலை செய்யும். அதனால் பார்த்துருவோம், சரி நன்றியோடு இருக்காங்களா, அதை மற்றவங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லிவிடுவோம், மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லுவோம் அதை அழகாக. ஸோ அப்படி போகுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கே எப்படின்னா, அப்போ டீச்சர்ஸ்க்கு எங்கள் டீச்சர்லாம் எவ்வளோ பெருமை, அப்போ டீச்சர் வந்து நான் டீச்சர் வந்து டெடிகேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் வந்து அவங்களாம் வந்து நோய்வாய்ப்படவே முடியாது அந்த ஹாப்பினஸ். ஏன்னா மாணவனை செதுக்கிற ஒரு பெரிய கடவுள் ஜாப் இல்லை, எழுத்தறிவித்தவன் இறைவன் இல்லை. வெறும் எழுத்துனா வெறும் ஆல்ஃபபெட் இல்லை, தமிழ் எழுத்து இல்லை, எழுத்து அவனோட வாழ்க்கை. நீங்கள் சொன்னீங்களே வாழ்க்கைன்னு, வாழ்க்கையே எழுத்து தானே, உயிரெழுத்து உயிர் மெய் எழுத்து, மெய்னா உடல், உயிர் அவனுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆன்மா எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுக்குறது தானேப்பா. டீச்சர் வந்துப்பா, டீச்சர் வந்து டீச்சரை எதுவும் கம்பேர் பண்ண முடியாது. பிரைம் மினிஸ்டர் டீச்சர்லாம் கிடையாது, சீஃப் மினிஸ்டர் டீச்சர்லாம் கிடையாது, முப்படை தளபதிகள் டீச்சர்லாம் கிடையாது. ஏன் டீச்சரே டீச்சர்லாம் கிடையாது இல்லைப்பா, கிரேட் தானே. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது நமக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே ஒரு கனவு வருடம் தான் சொல்லலாம். கனவு நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட கனவு வருடம் இந்த 2020. அவர் இந்த 2020 பற்றி என்னென்ன கனவுகள்லாம் கண்டு வச்சுருந்தாங்க அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேங்க சார். அதாவது மெயினாக வந்து அவர் கண்ட கனவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத தேசத்தினுடைய இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய மனமாற்றம் அடைஞ்சு அடுத்த தலைமுறை வந்து இந்த தேசத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தலையாய கனவு. பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும், நதிநீர் வளர்ச்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தில் வளர்ச்சி, கல்வியில் முன்னேற்றம், இந்தியாவை உலகத்துக்கே குருவாக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து அவர் வந்து யார்கிட்ட வந்து ஒப்படைச்சி எதிர்பார்த்தார்னா மாணவர்கள், இந்திய இளைஞர்கள் தான். ஏன்னா நமக்கு வந்து 64.5% இளைஞர்கள் இருக்கிறதுனால அவர் தெளிவாக ஒரு முடிவெடுத்து தான் பிரசிடெண்ட்டாக இருந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட அவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்கள் அடுத்து உங்களுடைய மூவ் என்னன்னு கேட்கும்போது நான் மறுபடியும் ஆசிரியராக மாறி மாணவர்கள் நோக்கி போக போகிறேன்னு டீச்சராக தான் மாறினேன். ஸோ அதனால் அவருடைய கனவு ஆண்டு 2020 துவக்கம் தான். இந்த துவக்கம் வந்து ஒரு யுக மாற்றத்துக்கான துவக்கம்னு நாங்கள் சொல்லுவோம். அதனால் தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பயிற்சியில் வந்து டாக்டர் கலாம் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாருங்கிற அந்த ஸ்லோகத்தோடு தான் நாங்கள் மூவ் ஆகிட்டுருக்குறோம். அதனால் இந்த ஆண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ப்பா, எல்லாத்திலும் நம்ம டெவலப் ஆகும், இந்தியாவினுடைய மத நல்லிணக்கணும் ரொம்ப அமோகமாக வந்துடும், அப்புறம் மாணவருடைய அந்த கான்சன்ட்ரேட்டிங் பவர் இருக்குல்ல, அந்த மெமரி பவர், அந்த மெமரி சென்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி தான் நம்ம வந்து நிறைய கலாமிட்டிஸ்லாம் நடக்குது, ஆனால் இந்த 2020 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும், எல்லா துறையிலையுமே பெரிய மாற்றம் ஏற்படும், உலகமே ஆச்சரியப்படும். வேர்ல்டுக்கு வந்து சமாதானம், இந்த பீஸு வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு, இது எல்லாமே இங்கேருந்து சப்ளை ஆகும், அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து டீச்சர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வெளிநாடுகளில் கூப்பிட்டு டாக் கொடுக்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அவங்க 2020 தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருந்துச்சு சார்? இல்லை 2020 வந்து ஒரு முன்னேற்றம் அடைகிற ஒரு இதுன்னு சொல்லிட்டு கலாம் சார் தான் அந்த அக்னி பொரிய போட்டார் 2020. பொதுவாகவே சொல்லப்பட்டிருக்குது 2020 வந்து, அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த யுகங்கள்னு சொன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா த்ரேதா யுகம் வந்து நமக்கு தெரிஞ்சுது, அதுக்கு முன்னாடி கிருத்த யுகம்னு இருந்தது, அதாவது சத்தி யுகம்னு சொல்லுவாங்க. அந்த க்ரேதா யுகம், அதுக்கப்புறம் த்ரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். நிறைய பேருக்கு கலியுகம்ன்ற வார்த்தை தான் தெரியுமே தவிர அந்த கலின்னா ரெண்டாக இருக்குது,
கா பெரிய உள்ளி போட்டு அந்த களி கேழ்வரகு அரிசி நொய் உப்பு அப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு கலர்ற ஒரு களி, அது களி சாப்பிட்றது. இது சின்னலி. இந்த களி எதனால் ஆனதுன்னா, நம்முடைய கோபம், நம்முடைய வெறுப்பு, நம்முடைய பொறாமை குணம், அப்புறம் மன்னிக்காத தன்மை, பயம், அப்புறம் வந்து தாழ்வு மனப்பான்மை, அடுத்தவங்களை எடை போடுறது, இந்த பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்து அப்படி வச்சோம்னா அது ஒரு நிலைப்பாடு, தோஷம் சொல்கிறோம்ல, அது வந்து களி தோஷம் களின்னு சொல்லுவோம். அது உள் உலகம் சம்மந்தப்பட்டது, உள் சம்மந்தப்பட்டது. அப்போது யுக மாற்றம், இந்த களி யுகம் முடியுதுங்கிறது நமக்கு உள்ளே தான் மாறுது, அகத்தில் தான் மாறுது. அந்த மாற்றம் வந்து இப்போ நடக்கிற சீசன் அது 2020. இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டு வந்தது. அது கலாம் சாரும், சரி கலாம் சாரை பொறுத்த வரைக்கும்ப்பா அவர் வந்து விஞ்ஞானியாக தான் எல்லாருமே பார்த்தாங்க. இப்போ எங்களை மாதிரி பொன்ராஜ் சார், நாங்கள் அப்புறம் பல விஞ்ஞானிகள், அவரோட க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அவருக்குள்ள ஒரு பெரிய மெய்ஞானி இருக்கிறது. அவர் ஒரு யோகி தான் அவர். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் 2020 அவரும் ஷார்ப்பாக ஃபிக்ஸ் பண்ணார். கரெக்டாக வருது அது 2020 அப்படி வந்தது தான். அவர் நிறைய டைமில் விஷன் இந்தியா 2020, டெவலப்டு இந்தியா 2020, லீட் இந்தியா 2020, இப்போ நாங்களாம் லீட் இந்தியா 2020 தான் மாஸ்டர் ட்ரெயினர்ஸ். அதனால் 2020 சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் 2020 ஃபேமஸ் ஆகி 2020 கிரிக்கெட் மேட்ச் ஃபேமஸ் ஆகி அந்த 2020 ஒரு பவர் அப்படி வந்தது தான். அப்துல் கலாம் ஐயாவுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே மாணவர்கள் தான் எதிர்காலமாக இருக்காங்க. ஒரு நடிகர் மாணவ பயிற்சியாளராக மாறினது எப்படி, எது உங்களை அதை நோக்கி இழுத்துட்டு போச்சு? நான் ஃபேமஸ் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தெரியும் தானே. அப்படி பார்க்கும்போது என்னை வந்து ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க, அதுக்கு ப்ரொஃபஷனலாக புக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூரில் கொடிஷியா ஹாலில் லீட் இந்தியா 2020 ஒரு மூமெண்ட்டு, அது வந்து ஏஷியாவிலே செகண்ட் பெரிய மூமெண்ட். அந்த மூமெண்ட் வந்து என்னை புக் பண்ணுறாங்க, எனக்கு பே பண்ணுறாங்க, தாமு சார் நீங்கள் வரணும் அந்த ப்ரோக்ராமுக்கு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்கூட்டியே எனக்கு வந்து பே பண்ணிடுறாங்க. அப்படி போகும்போது நான் கிளம்பி போகிறேன், போனாக்கா பெரிய ஆடிட்டோரியம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்திருக்காங்க, நிறைய பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் மட்டுமே ஒரு 600-700 பேர் இருப்பாங்க, பிரம்மாண்டம் அரங்கம். கலாம் சார் வரதுனால நான் காலையிலே போயிடுறேன். யாராக இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்துன்னு விரும்புவோம்ல, அவ்வளோ பெரிய ஜாம்பவான், அமெரிக்காவை திரும்பி பார்க்க வச்சவரில்ல. போய் நாக்கா யார்ட்டா மைக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படி உட்காந்துருக்கும் போது எல்லாம் வெயிட் பண்ணுறோம், திடீர்னு அந்த விழா குழுவினர்கள் வந்தாங்க. சதீஷ்னு அவர் தான் வரும் கோஆர்டினேட்டர், அவங்கெல்லாம் டீமாக வந்து, தாமு சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி கலாம் சார் வர்றதுக்கு ஒரு 1 ஹவர் டிலே ஆகுது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, எனக்கு என்ன க்ரௌடெலாம் இருக்காங்க, நான் பண்ணிடுறேன், ஆனால் நடுவில் நிறுத்திடக்கூடாது. இல்லை சார், கலாம் சார் வர்றதுக்கு முன்னாடி உங்களை லீடு கொடுத்துரும் அப்படின்னு. ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஸ்லிப்பில் நீங்கள் எழுதி அப்படி வச்சிட்டிங்கன்னா போதும், நான் நிறுத்திப்பேன் அப்படின்ட்டு. ஓகேன்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி மிமிக்ரி வந்து நான் ஸ்டாப்பாக போதும், நம்ம அதில் ஜாம்பவான் அழகாக எடுத்துகிட்டு போகிறேன், டேக் ஆஃபில் போயிட்டுருக்கு, என்ஜாய் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, போயிட்டுருக்கு. கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆனால் எனக்குள்ளே ஒரு அலாரம் அடிக்கும், வந்துருப்பாரோ வந்துருவாரோ நிறுத்துவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக வராங்க ஸ்லிப் எடுத்துகிட்டு. அதே மாதிரி அந்த ஸ்லிப் அப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அவங்க சொல்லாமல் போவாங்க எப்போவுமே, அது மேடை நாகரிகம். அந்த மாதிரி இந்த லீட் இந்தியா டீம் போகும்போது அப்படி பார்க்குறேன், டு நாட் ஸ்டாப் த ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது. என்னடா அது, டு நாட் ஸ்டாப் த ப்ரோக்ராம், கண்டினியூ ஃபார் 1 மோர் ஹவர்னு போட்டிருக்கேன். அப்போ நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன், ஆஹா, ஏன்னா ஃப்ளோவில் போயிட்டுருக்கும்போது அதை நிறுத்திலாம் கேட்க முடியாது. அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளோ போகிறேன், அங்கேருந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சயின்ஸ் ஆஃப் மிமிக்ரி, மிமிக்ரி எப்படி பண்ணுறோம். சரி, ஒரு த்ரோட்லேருந்து ஒரு சின்ன ஹலோ அப்படின்னு ஒரு சவுண்ட் வருதுன்னா அது ஓக்கல் கார்டு எப்படி, ஹலோ, இது எப்படி சேஞ்ச் ஆகுது, ஹலோ, ஷார்ப்பு பேஸு ஹஸ்கின்னு அந்த சயின்டிஃபிக்காக போட்டு ஒன்று ஒன்றுத்துக்கு ஓக்கல் கார்டு எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த லேரிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லேரிங்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கு இந்த தொண்டைங்கிறது தனி உறுப்பு கிடையாது, அது வந்து டான்சிலு, பியூலா, அப்பர் பேலட், லோயர் பேலட்டு, நேசோ ஃபேரிங்ஸு, ஓரோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சவுண்டு பண்ணும்போது லங் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாடியோட அந்த அவேர்னஸோடு நான் கொண்டு போயிட்டுருக்கும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபோட ஹிட்டு அப்படி போயிட்டுருக்குறோம், மறுபடியும் காதோட காது அப்படி சொன்ன மாதிரி, தாமு சார் ஒரு 45 மினிட்ஸ் எப்படியாவது தாக்குப்பிடிங்க அப்படின்னாங்க. இப்போ 3வது மணி நேரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். அப்போது கலாம் சார் வரல, ஃப்ளைட்டு டிலே, கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் டிலே. அப்போது நான் 3வது மணி நேரம் போகும்போது தான் என்னுடைய டீச்சர்ஸ் பற்றி பேசுகிறேன், என்னுடைய 3rd ஸ்டாண்டர்ட் டீச்சர். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், மேலமால் டீச்சர், ராதாபாய் டீச்சர், அவங்கெல்லாம் வந்து என்னை எப்படி செதுக்கி வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது கிளாஸ் ரூமுக்குள்ளேயே நான் வந்து மிருகங்கள் மாதிரிலாம் கற்றுவேன், பின்னாடி ரோல உட்காந்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஆக்சுவலாக அந்த டிஸ்டர்பன்ஸையும் அவங்க எப்படி டாலரேட் பண்ணி ஒரு டீச்சராக ஒரு அறப்பணியில்
அதை ஒரு கலையாக பார்த்து, ஏன்னா சரஸ்வதிக்கு ரெண்டு ரோல், ஒன்று கல்வி இன்னொன்று கலைவாணி, ரெண்டு பார்வை அவங்களுக்கு. நான் ரெட்டவாளாக இருந்தால் கூட எனக்குள்ளேருந்து வந்து மாடு கத்தும், கோழி கத்தும், எல்லாம் பின்னாடி வந்து கத்திக்கிட்டு இருப்பேன். நான் தான் பண்ணுறேன்னு அவங்க அதை அடையாளம் காட்டிக்காமல் பசங்களும் காட்டி கொடுக்க மாட்டானுங்க. பைபிள் வாணுங்க எனக்கு அதை அப்படியே உள்வாங்கி ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னு என்னை மேடை ஏற்றுறாங்க ஒரு விழாவில். அந்த மேடை ஏற்றும் போது தான் எனக்குள்ளே ஒரு ஆர்ட் இருக்குங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேன். என்னை உணர வச்ச தாய் அதெல்லாம் நான் சொல்லும் போதுப்பா டீச்சர்ஸை பற்றி பேசும்போது நிறைய பேர் அழுதுட்டாங்க. நானே எதிர்பார்க்கல, அது ஒரு பெரிய ஒரு ஏதோ ஹார்ட்டை போய் டச் பண்ணிடுச்சு. அப்போது கலம் சருக்கு வரத்துக்கு ஒரு பெரிய மானிட்டர் அப்படி வச்சுருக்காங்க ஸ்டேஜில், இங்கேருந்து பார்க்குறது. அதில் பார்த்தா எல்லாம் கண்ணை துடைக்கிறாங்க. இது போயிட்டுருக்கும் போது நான் அப்படியே நானே ஒரு ஒரு நிகழ்ச்சி இருக்கும்ல அப்படி போட்டு இருக்கும்போது கலாம் சார் வந்துட்டாருன்ற செய்தி என் காதுக்கு வந்துடுச்சு. வந்தோடனே இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்களே தேசத்தின் ஆசிரியர் அந்த மாதிரி, நான் அவரை வர்ணித்து அவரை நான் சொல்லும்போது வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்மளை அப்படி ஓரம் கட்டிட்டாங்க, ஏன்னா மகா ஹீரோ வந்துட்டார்ல, மகா குரு. அவர் வந்தவுடனே நான் ஸ்பெஷல் ஓரம் போயிட்டு விஐபி ரோல போய் உட்காந்துட்டேன். அப்போது சார் வந்துடுறாரு, அந்த கம்பீரம் அப்படி வந்து உட்காராரு. ஒரு எல்லாம் ஸ்டாண்டப் அப்படி கிளாப்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே சேருக்கெல்லாம் போய் உட்கார வச்சிட்டாங்க. அப்போ கலாம் சார் பக்கத்தில் ஒரு சேர் போடுறாங்க. அது எல்லாம் கலெக்டர் கருணாகரன் ஐஏஎஸ், கண்ணகி பாக்யநாதன், அப்போ வந்து அவங்க வந்து சோஷியல் பிரின்சிபல் செக்ரட்டரி சோஷியல் டிபார்ட்மெண்ட் அவங்க இருக்காங்க. அப்புறம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, இந்த லீட் இண்டியா டீம் எல்லாம். அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு சேர் போடுறாங்க, யாரோ விஐபி வரப்போகிறாங்க நினச்சிட்ருக்கேன் நான். அப்போ தான் என்னை வந்து அந்த டீம் வந்து கூப்பிட்டாங்க, தாமு சார் உங்களை கலாம் சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு. நான் போகிறேன், போயிட்டு எப்படியாவது ஃபோட்டோ எடுத்துடணும் அந்த இதெல்லாம் பண்ணணும், போய் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அவர் பக்கத்தில் அந்த சேர் எனக்காக தான் போடுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. போட்டு உட்கார வச்சு அங்கே தான் எனக்கு லைஃப் டர்ன் ஆகுது. நான் இன்னும் அந்த சதீஷ் லீட் இண்டியா சதீஷ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுவேன், அந்த வாய்ப்பு அவங்க தானே கொடுத்தாங்க. போய் உட்காரும்போது இந்த மாதிரி தான் ஐ டு ஐ பேசுகிறாரு, நீ வந்து 3 hours யூனோ 3 hours நீ மாணவனோட நீ கனெக்ஷனில் இருந்திருக்க, சச் அ கிரேட் திங். அது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஏன்னா 3 hours லேட்டாக வர்றேன், யாராக இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கல்ல. இதுக்கிடையிலே பொன்ராஜ் இருக்காங்க இல்லையா, நம்ம கலாம் சாரோட அறிவியல் ஆலோசர், அவர் வந்து ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டார். நான் அவர் வரும்போதே கேட்டு வர்றார். அப்போ தான் நான் பேரண்ட்டை பற்றியும் டீச்சரை பற்றியும் அந்த இம்பார்ட்டன்ஸ், அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்டா கண்ணு. எங்கள் அம்மா எப்படி என்னை வந்து நீ 10,000 மேடை ஏறுவே அப்படிலாம் சொன்னாங்க, இதெல்லாம் நான் ஷேர் பண்ண அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே கேட்டு வந்திருக்கார். அப்படி உள்ளே வந்துட்டு இதெல்லாம் நடக்குது, நீ வந்து ஒய் டோன்ட் யூ ட்ராவல் டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டம், இதான் வார்த்தை, அந்த வார்த்தை நீ என்ன உன்னை எனக்கு கொடுத்துறேன், என் கூட ட்ராவல் பண்ண வார்த்தையை கவனிங்க அப்படிங்கிறார். எல்லாம் ஃபோட்டோ அப்படியே என்ன பேசுகிறாங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்காக. நான் வந்து அவரே பார்க்குறேன், ரசிக்கிறேன், இதெல்லாம் நான் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கேன். நான் வந்துடுறேன் சார், நீங்கள் கூடும்போது எப்படி சார் வராமல் இருக்கும், சினிமா போயிடுமே பரவாயில்லையா. நான் அப்படியே அமைதியாக இருக்கேன், சினிமா வில் கம் டு யூ ஒன் ஃபைன் டே, டோன்ட் வரி அப்படின்ட்டு அவர் பொன்ராஜ் சாரை கூப்பிட்டு அந்த டீமை கூப்பிட்டு டேக் கேர் ஆன் திஸ் ஃபன்னி கை. ஃபன்னி கைங்கிறது வந்து அவருடைய செல்லமான வார்த்தை, ரொம்ப பிடிச்சி போனால் தான் அவர் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ட்ராவல் பண்ணுறோம், நிறைய ட்ரைனிங்ஸ் கிடைக்குது, அவருடைய சீடர்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுறாங்க. அவருடைய 10 commandments எனக்குள்ளே இறக்குறாங்க. மாணவர்களுக்கான இளைஞர்களுக்கான ஒரு 10 கட்டளை இருக்குது. ஒன்றொன்றும் 3 நாள் ஒர்க் ஷாப்பு, ஒரு கட்டளை எடுத்தாலே 3 நாள். அதெல்லாம் எனக்கு டிசைன் பண்ணி இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கிற இந்த பயணம் வந்து டோட்டலி டிசைன்டு பை டாக்டர் கலாம் அண்ட் அவருடைய ட்ரைனர்ஸ், எங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனர் மிஸ்டர் பொன்ராஜ், அவர் தான் எங்களுக்கு கம்ப்ளீட்டு அவருடைய இதெல்லாம் ட்ரெயின் பண்ணுறவர் கம்ப்ளீட்டாக. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் மேடை ஏறிடுவேன், அதுக்கப்புறம் கலாம் சார் என்ட்ரி ஆவாங்க, அவங்களுடைய நிகழ்ச்சி நடக்கும். இப்படி அந்த பயணம் என்னை வந்து அவருடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எனக்குள்ளே இன்வெஸ்ட் ஆச்சு. இன்றைக்கி அதை வச்சு தான் மூவ் ஆகிட்ருக்குறோம். இதுதான் நடிகர் தாமுலேருந்து மிமிக்ரி தாமுலேருந்து மாணவர் பயிற்சியாளராக ஷிஃப்ட் ஆனதுக்கு அமைஞ்சது, அவ்வளோதான். இது வந்து டிவைன் பிளான். எஸ், சந்தோஷம். அப்துல் கலாம் ஐயா சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மரங்களை வளர்க்குறது. ஸோ அந்த அவருடைய கனவு வந்து இப்போ எந்த நிலையில் இருக்குது, நம்ம இன்னும் எந்த அளவுக்கு அதை நோக்கி போகணும்? சரி, இது கலாம் சார் தான் சொன்னார்னு கிடையாது, மரம் வளர்க்குறதுங்கிறது பல பேர் சொல்கிறாங்க. அசோகர் அப்போவே வந்து சாலைகளின் இரு புறங்களிலும் மரங்களை நட்டார் அப்படிங்கிறலாம். அதனால தான் அசோகருடைய மனமாற்றம் தான் நம்மளுடைய தேசிய கொடியில் அசோகர் சக்கரம். கலாம் சார் என்ன பண்ணார்னாக்கா, யூத் மெயினாக அதான் மாணவர்களுக்கு ஒரு கட்டளையாகவே கொடுத்தார். அவருடைய 7வது கட்டளை என்னென்னா, இந்த பூமியில் குறைந்தபட்சம்
ஐந்து மரக்கன்றுகளையாவது நட்டு அதை பாதுகாத்து வளர்த்து இந்த பூமியை பசுமையான பூமியாக மாற்றுவேன். ஊருணிக்கு உயிர் கொடுப்பேன். ஊருணிலாம் தெரியல, கிணறு குளம்லாம். அப்புறம் சுத்தமான தண்ணீர் கிடைக்க, மக்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேன். இது மாணவனுக்கு கோலாக போடுறார், உறுதிமொழியாக. அப்போ அவன் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற செடிக்கு தண்ணி ஊற்றணும். ஸ்கூலில் மரம் இல்லைனா அந்த செடியை வந்து நாற்றை கொண்டு போய் நடணும். அப்பா அம்மா கிட்டே போய் சொல்லி நீங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டு மரம் நடணும், கூப்பிடணும். அதுக்கான அழைப்பு தான் அவர் கொடுக்குறார் அதனுடைய ஏழாவது கட்டளையில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாப்பா, நிறைய இப்போ டெல்லியெலாம் பொல்யூஷன் ஆகிப்போச்சு. மரங்கள் வந்துப்பா இயற்கையாக கொடுக்குற ஒரு பெரிய ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி தானே. மரம் வேறு, நம்ம வேற கிடையாது. நீ வெட்டிக்கோ மரத்தை. ஒரு மரம் வெட்டுறனா பத்து மரம் நடணும் இல்லையா? மனித இனம் அழிவே மாட்டேங்குது, பிறந்துக்கிட்டே இருக்கான்ல மனுஷன். அந்த மாதிரி எல்லா இனமும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும்ல. கண்டிப்பாக. அப்போ நம்ம பாதுகாப்பாக இருக்கிற மரத்தை நம்ம அழிச்சிட்டோன்னா தெரியல, இக்னரன்ஸ், அது உண்டான இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஸோ அதனால தான் நம்ம வந்து மரக்கன்றுகளை நம்ம வந்து வளர்த்தோன்னாக்கா, இன்றைக்கி நான் பார்க்குற மரம்லாம் நம்ம வம்சம் நட்டதில்லை, நம்ம மூதாதையர்கள் நட்டு வளர்த்தது. நீங்கள் பெரிய பெரிய மலைப்பிரதேசத்தில் போனால் 400-500 வருஷங்களான மரம்லாம் இருக்குது. நம்மளுடைய பூர்வ ஜென்மெல்லாம் பார்த்துருக்கோம், அது அப்படியே இருக்குல்ல. ஸோ நம்மளை விட எந்த வகையில் குறைஞ்சி போச்சு மரம்? எத்தனை ஜென்மம் பார்க்குது அது? நம்மளை விட உயர்ந்தது, நம்மளை விட உயர்ந்ததுமா அது? அது அக்ரினே கிடையாது, அது உயர்ந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து சைல்டுஹுட்லேருந்தே ஒரு ஒரு சின்ன செடியை விட்டு அதுக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சிடணும். அது டெய்லி போய் பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த அந்த மரக்கன்றுக்கு அது வளர வளர அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு பர்த்டேக்கும் அதுக்கு ஒரு பூ போட்டு ஒரு அலங்காரம். அந்த பர்த்டேக்கு அதுக்கு தெரியும் இந்த பர்த்டேக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துச்சு, 12, 70 அப்படி வரும் அது மரம். அப்போது ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய பர்த்டேக்கு ஒரு செடி வச்சா நல்லாயிருக்கும்ல. இதெல்லாம் தான் கலாம் சாருடைய மோட்டிவேஷன். இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டளைட்டு இருக்காரு. நடிகர் விவேக்கு கலாம் சார் விட்ட கட்டளை தான் கிரீன் கலாம். அவர் அதை ரொம்ப நல்லா பண்ணுறாரு. கொடுக்கப்பட்டது கலாம் சார் மேலே இருக்கிற ஒரு பிரியம், அவருக்கு அவர் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு, ரொம்ப மரியாதை கலாம் சார் மேலே. கலாம் சார் கொடுத்த பணியை பர்ஃபெக்டாக பண்ணுறேன். நான் விவேக்கை வந்து நான் நக்கீரன் டிவி மூலயமா என்னுடைய மனசார பாராட்டுறேன் சில விஷயம். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். இது பேரண்ட் பண்ணணும். ஊர்க்கதை கண்ட கதை பேசுகிறோம். நமக்கு தேவையானது ப்ரொவிஷனு, டிவி கனெக்ஷனு, அங்கே லேண்டு வாங்குறது, இங்கே லேண்டு வாங்குறது முக்கியம் கிடையாது. மரம் நம்மளுடைய தேவைங்கிறத சொல்லணும். பொதுவாகவே மற்ற மேடைகளை விட மாணவர்கள் மத்தியில் பேசுகிற ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அது எதனால்? மாணவர்கள் மத்தியில் பேசுகிறதால அவர்களுக்குள்ளே என்னென்ன பலன்கள் விளையும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாதுப்பா. அது என்னமோ அப்படி சொல்கிறாங்க, நான் கேள்விப்படல. அது மாணவர் மத்தியில் பதியது கஷ்டம்னு கிடையாது அப்படி. ஆக்சுவலாக அப்படின்னா டீச்சர்ஸ் யாருமே அந்த ஜாபுக்கு வரமாட்டாங்களே, அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு, அவன் குழந்தை தானேப்பா. சரி, மாணவர்களுக்கு பொதுவாகவே டீச்சர்ஸ் நான் போகிறேன்ல, கிட்டத்தட்ட நான் பல லட்சம் டீச்சர்ஸை டீல் பண்ணுறோம். டீச்சர்ஸ்க்கும் எங்கள் ட்ரைனிங் போதில்ல. டீச்சர்ஸ் வந்துப்பா இன்னொரு பெற்றோர்கள் மாதிரி தானே. அவங்க தே ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். அவங்க சரி, நான் படிக்கும் போது உணர்ந்ததை விட இப்போது அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த டீச்சரையும் மாணவனை ஒன்றா சேர்க்கறதுக்கு போகிறோம்ல. இது போகும்போது பார்த்தா உண்மையிலே ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க டீச்சர்ஸ். அவங்களால சீசன் இப்போது கனெக்ட் ஆக முடியல மாணவனோட. ஏன்னா இப்போ நான் படிக்கும் போதெல்லாம், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட் கிடையாது. சினிமா மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ மீடியாஸ் கிடையாது, அவ்வளோ டிவி கிடையாது. பேக்கெட்டில் சினிமா தேட்டர் கிடையாதுல்ல, கையில் சினிமா தேட்டர் வரலையே, இப்போ வந்துருச்சுலப்பா. அப்படி பார்க்கும்போது அவன் வந்து ஆசிரியரில் விட்டு விலகிறதுக்கு, இன்ட்ரெஸ்ட்டை லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஈவந்தோ சயின்ஸாக இருந்தாலும், ஸோ சயின்ஸ்னால அவனுக்கு நிறைய டைவர்ஷன்ஸு, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆக்கணும்ல. அந்த ப்ளஸ் ஆகக்கூடிய விஷயங்களை நாங்கள் போய் சொல்லி 3வது மனுஷன் உள்ளே போகிறோம். டீச்சருக்கும் மாணவனுக்கும் பெற்றோருக்கும் இந்த கல்வி குடும்ப முக்கோணத்தை உருவாக்க வெளியிலேருந்து ஒருத்தரை கலப்புறாரு கலாம். அப்படி வேற்று ஒரு லோகத்துக்கு ஏவுகணை விட்டார்ல, அந்த மாதிரி இந்த ஏவுகணை நேராக போய் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அவனை செல்லமாக பார்த்துப்போம். திட்டமாட்டோம், டயின்னு மாட்ட மாட்டோம். அதெல்லாம் பிடிக்காது கலாம் சார். செல்லமாக அவனை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு என் டீச்சரை பற்றி அவனுக்கு அந்த அருமையை சொல்லி, என்னுடைய பெருமையை இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா அது காரணம் என்னுடைய டீச்சர்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவன் டெய்லி யார் முன்னாடி போய் நிற்கிறான். பேரண்ட்டை விட்டு ஸ்கூலுக்கு வந்தால் டீச்சர்ஸ் தானேப்பா. மிஞ்சி போனால் அதுக்கப்புறம் பிடி மாஸ்டர், அவரும் டீச்சரு, மியூசிக் டீச்சர், சுற்றி சுற்றி இயல் இசை நாடக தீபம், இதை ஏற்றுறவங்களே டீச்சர்ஸ் தானே.
அப்போ நாங்கள் போய் என்ன பண்ணுவோன்னா அறிவுரை சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறது, பெரிய நீ தான் இந்தியாவினுடைய தூணு அப்படிலாம் இந்த மிகைப்படுத்தி பேசலாம் கிடையாது. உன் ரோல் என்னவோ அப்பா அம்மா உன்னை அனுப்பிச்சிருக்காங்க, வாங்க வந்திருக்கேன், சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க அப்பா அப்பா, உள்ளே வாங்குற, இதை இப்படி உள்ளே வாங்கு, அதில் நீ என்ன கஷ்டப்படுற, அவனோட ரியல் பொசிஷன் என்ன அப்படின்னு அவனுக்கு விளக்கி சொல்லி இப்படி வந்தீங்கன்னா கனெக்ட் ஆகலாண்டா செல்லம், கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ ஈஸியாக தானே இருக்கும். முதல்ல நான் மாணவனுக்கு பேசுகிறேன்னா பேசக்கூடிய எல்லா தகுதியும் எனக்கு இருக்குதுன்னு நான் உணரணும், நான் ரெடி ஆகணும். தோண்டிட் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று, மிமிக்ரி தெரிஞ்சால் மேடையறணும், நடிக்க தெரிஞ்சால் நடிப்புக்கு வரணும், என்னப்பா டிரைவிங் தெரிஞ்சால் கார் ஓட்டணும். ஒரு மாணவனுக்கு உள்ளே போய் உட்கார முடியும்னா நம்ம பிஎட்க்கே போகணும், அந்த கான்ஃபிடென்ஸாக பிஎட் போய் நம்ம டீச்சராக போகணும். அப்படி தான் வராங்க டீச்சர்ஸ். அதே மாதிரி ஒரு மாணவனுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல, டீச்சர் சொல்கிறத உள்ளே வாங்குறதுக்குறுக்கு நீ ஃபிட் ஆகிட்டினா கிளாஸ் ரூமுக்கு போ. உனக்கு டைவர்ட் ஆகுதா, வெளியிலேயே நின்று நேராக ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் என்னால் கனெக்டே ஆக முடியல சார் கிளாஸ் ரூமில், நான் உட்காந்தா டிஸ்டர்ப் ஆகுது சார் அப்படின்னு நீ போய் சொன்னினா உன்னை விட உயர்ந்த மாணவன் உலகத்திலே கிடையாது. அதை சொல்ல மாட்டாங்க பசங்க, கடமை போய் உட்காந்துப்பானுங்க, உட்காந்துட்டு அப்படியே டைவர்ஷன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் தான் நம்ம இன்னோவேட்டிவாக சொல்கிறோம். அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவன் ஆசிரியரோட கனெக்ட் ஆகிறதும் ஆசிரியர் மாணவனோட கனெக்ட் ஆகிறதும் தெய்வீக செயல், அது ஒரு வரம். அதுக்கு உண்டான ப்ரேயரு டெடிக்கேஷனோடு நம்ம போனோன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம், கஷ்டம் கிடையாது. இஷ்டப்படணும், இஷ்டப்பட்ட கஷ்டம் போச்சு. 2020 வந்து அப்துல் கலாம் ஐயாவோட கனவோட முடிவா, இல்லை இங்கே தான் அவரோட கனவு தொடங்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பங்கிறது நடந்து போய்கிட்டுருக்குது. அப்துல் கலாமுடைய 2020 கனவு விதை ஏற்கனவே போட்டார், முடிவுன்னு சொல்ல முடியாது, ஆரம்பத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி போய்கிட்டு இருக்குது. ஒரு பிகினிங் வந்து ஆல்ரெடி பிகான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது அப்போவே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. 2020 அது தீவிரமடையும். 2020 இட் செல்ஃப் இட்ஸ் எ பிகினிங். இந்த பிகினிங்க்கு ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி பிகினிங் போட்டாச்சு. இது வந்து இப்போது மலர்ற நேரம். 2020 பொதுவாகவே இப்போ 2020 வந்துப்பா, நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு வந்து யுக மாற்றம், சத்திய யுகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சத்திய யுகம்னா நம்முடைய ஆரம்ப கால பொற்காலம், அது மறுபடியும் ரீவண்ட் ஆகி அதனுடைய நேச்சுரல் குவாலிட்டி அடைய வந்திருக்கு மீண்டும். இப்போ ரெண்டும் கலந்துருக்கு, கலியுகமும் அதுவும் கலந்துருக்கு, சத்தியம் கலந்து இப்போ அது ஓரளவுக்கு நல்லிஃபை ஆகி வெறும் இந்த சத்திய சத்தியம்னா உண்மைன்றது இல்லை, ரியாலிட்டி அதுக்கு வந்துடும் அந்த உலகம். அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக யூத்துலேருந்து எல்லாமே மாறா, ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் வந்துடும். இல்லைன்னா ஒரு ஓட்டேரி நிறைய இப்படி பேசுமா? சினிமா பற்றியே பேசலையே நம்ம, மிமிக்ரி பற்றியே பேசாமல் 1.5 மணி நேரம் கல்வியை பற்றி நான் பேசுகிறேன்னா இதை பார்க்குறவங்களுக்குலாம் ஆச்சரியமாக தானே இருக்கும். இதுவே யுக மாற்றம் தானப்பா. ஸோ அந்த மாதிரி தனியாக போயிட்டுருக்கேன். இப்போ தான் டீச்சர்ஸ் எல்லாம் எங்கள் கூட சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் மினிஸ்டர் செங்கோட்டையன் சாருக்கு நான் என்ன பண்ணுறேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. டைரக்டர்ஸு, எஜுகேஷன் டைரக்டர்ஸு, ஜாயின்ட் டைரக்டர்ஸ், சிஇஓஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போது நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாகவே எடுக்கிறோம். ஏன்னா அவனுக்கு வந்து எல்லாமே இலவசம்னு நினைக்கிறான் குழந்தை. ஆக்சுவலி இலவசம் கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூலில் அப்பா அம்மா காசு கொடுத்து வாங்கி தராங்க. இங்கே ஊரில் இருக்கிற அப்பா அம்மாங்கெல்லாம் சேர்ந்து பணம் வெட்டி வரி கட்டி கவர்மெண்ட்டு மூலமாக செய்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் தானே அப்பா அம்மா. ஒரு மடிக்கணினி என்ன விலை, லேப்டாப்பு, ஒரு நோட் புக் என்ன விலை, யூனிஃபார்ம் என்ன விலை, செருப்பு என்ன விலை, எல்லாமே சைக்கிள் என்ன விலை, எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்படுது. வாங்கி தான், வாங்கும் போது விலை, கொடுக்கும் போது விலை இல்லை. அரசாங்கத்துக்கு இவன் திரும்பி செய்யணும்ல, ஒரு நல்ல ஒரு கல்வியாளனாக வந்து. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ தான் ஒரு தடவை அக்டோபர் 15 இந்த தடவை நான் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நினைவு தினத்துக்கும் நாங்கள் 2 நாளைக்கு 1 நாளைக்கு முன்னாடி கலாம் சாருடைய நினைவு மண்டபம் போயிடும். எங்களுக்கு கோவிலில் தான். அங்கே போகும்போது இந்த வாட்டி எனக்கு ஒரு விஷன் காமிச்சார், ஒரு அழகான ஒரு மலை, அந்த மலையில் ஒரு முக்கோணம் காமிச்சார். அதாவது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள்னு எங்களுக்கு அவர் போட்டு கொடுத்த ஒரு முக்கோணம் இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச முக்கோணம் அதுதான். ஆனால் முக்கோணத்தை 3D அங்கே காமிச்சார். காமிச்சார்னா அது வந்து ஒரு விஷன் மாதிரி வந்தது. அதுவும் உள்ளே இருக்கும்போது கலாம் நினைவு மண்டபத்துக்குள்ளே ப்ரே பண்ணும்போது சமாதிக்கிட்ட சரஸ்வதி கல்வி கடவுள் சரஸ்வதிக்கு அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுப்பார் சூப்பராக, அதுவும் தெரியுது. இது ஒருவேளை என்னுடைய தாட்டோ என்னமோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். வந்து நைட் தூங்குமா, தூக்கிறதுக்கு கனவுலேயும் வருது, அப்புறம் பஸ்ஸில் போகும்போது வருது, அப்படி வந்து போகுது.
இந்த ரோபோ மாதிரி அப்படியே விட்டேன். அப்புறம் ரீசண்டாக இப்போ வந்து நான் ஒரு ஸ்கூல் போனேன், இந்த சென்னை சில்க்ஸ் அவங்களுடைய ஸ்கூல் போகும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மலை, திருமூர்த்தி மலைன்னு ஒரு மலை இருக்குது, நீங்கள் அங்கே வந்து வரீங்களான்னு சும்மா கூப்பிட்டாங்க. ஓனர் கூப்பிட்டார், மிஸ்டர் விநாயகம்னு. கூப்பிடும்போது போனாக்கா நான் என்ன கலாம் சாருடைய அந்த நினைவு மண்டபத்தில் நான் அதை உணர்ந்தனோ அதே ரூட்டு எல்லாமே இருட்டு. அப்போ மலையெல்லாம் தெரியல. அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன், இதுக்கு ஏதோ வந்த மாதிரியே இருக்கு இந்த இடம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு அந்த இடமா இருக்கான்னு டவுட் வந்து அதுவும் தோணுது, சிங்க் ஆகுது. படுத்துட்டேன், காலையில் எழுந்து பார்க்குற மலை பிரதேசம் எல்லாம். அப்புறம் திருப்பி வந்த இடத்துலேருந்து அப்படியே நடந்து வரேன், அப்படியே நான் பார்த்த இடம், அவர் காமிச்ச இடம். அப்படியே போகும்போது பார்த்தா உள்ளே, சார் நீங்கள் முக்கோண கோவில் பார்த்தீங்களா, பிரணவ ஆலயம் நாங்கள் என்னென்னு காட்டுங்கன்னு போனால் பிரமிடு வடிவில் அங்கே ஒரு டெம்பிள். அப்போ தான் அந்த ஐரணியை யோசித்தேன், இது எனக்கு வழங்கப்பட்ட இடம், இங்கேருந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. அங்கே ஒரு பெரிய குரு இருக்கார், பரஞ்சோதி குருமகான்னு சொல்கிறாங்க, அவரை பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். காலையில் அவங்களுக்காக அப்பாயின்மெண்ட் சார் போய் பார்க்குறேன். பார்த்தா அவரை பார்த்த மாதிரியே இருக்குது, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே, ஒரு இன்டிமசி. இவருக்கும் கலாமுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு போனால் பெரிய ஃபோட்டோ, கலாம் சாரோட இவர் நிற்கிறார். அப்போ நான் கேட்குறேன், எப்படி உங்களுக்கு பழக்கம்னா, பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மீட் பண்ணுறாரு, நீங்கள் பிரசிடெண்ட் ஆக போகிறீங்க, உங்களுக்கு அந்த அந்த இது இருக்குதுன்னு இவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் நதிநீர் இணைப்புக்கு இவர் நிறைய பேசியிருக்கார் அவர்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் நான் உணரும்போது கலாம் சாருக்கு பாருங்கள், நல்லா சொல்ல முடியல பாருங்கள், கலாம் சாருக்கு நான் ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக, பெரிய ஒரு ஞானியை, ஒரு ஒரு குருவை வந்து சப்போர்ட்டு கொடுத்துருக்காரு. அங்கே வந்த ஒரு சுவாமிஜி இன்னொருத்தர் வெள்ளூரில் இருக்கார், வனதுர்கா பீடம் சொல்லிட்டு, அங்கே வந்து சரஸ்வதிக்கு கோயில் அவர் கட்டியிருக்காரு. ரெண்டு லிங்க் ஆகுது, அங்கே ரெண்டு இடமும் போயிட்டு வந்தேன். போயிட்டு உடனே எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறான்ட்டாங்க. இப்போ இனிமேல் வந்து நான் உள்ள இங்கே இன்னும் ஞானத்தோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அங்கே ஒரு யோகா கல்லூரி இருக்குது, அந்த யோகா கல்லூரி மாணவர்களுக்கு என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் போயிட்டுருக்குது இப்போது. ஸோ ஒரு ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு இப்போது. 2020 அவர் ஒரு பெரிய வேள்வியே, 21 இப்போ அவர் ஒரு வேள்வி நடத்துகிறார். அந்த பிரமிடுக்கு உள்ளே போனவர் 21 தான் வெளியே வராரு. அது எதுக்குன்னா, கல்விக்கு பொற்காலத்துக்கும், மாணவர்கள் ஆசிரியர் பெற்றோர்கள் அந்த குடும்ப முக்கோணத்துக்கும், நதிநீரை இணைச்சி எல்லாம் அந்த விவசாயம் பெருக்கிறதுக்கும் 21 உள்ள ஒரு சங்கல்பம் எடுத்து போயிருக்கார். ஃபுல் கைடன்ஸ்ப்பா, கலாமோட கைடன்ஸ். அவர் தான் அவருடைய அந்த கான்ஷியஸ்னஸ் எங்களை கைட் பண்ணுது உள்ளேருந்து, எல்லாம் இறைவன் செயல். இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணான நேரத்தை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய ஒவ்வொரு கேள்வியும் வந்து எனக்குள்ளேருந்து பதிலாக வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு பலனடையணும். இது வந்து இந்த 2020 வந்து கலாம் சாருடைய கனவு, ஆரம்பம், முடிவு தெரியாது. ஆரம்பமாகவே தான் போவோம், எல்லாமே வந்து புதிய புதிய ஆரம்பங்கள் வரும், அதுக்குண்டான அரசியல் மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள், அதுக்குண்டான சினிமா உருவாகும், அதுக்குண்டான எல்லா இயற்கை சூழ்நிலையும் மாறும். இந்தியா ஒரு பொற்கால பூமியாக, உலகத்துக்கு குருவாக கூடிய சீக்கிரத்தில் பெரிய பிரகாசமான ஜோதியாக தெரியும். சந்தோஷம்தான், எங்கே பார்த்தாலும் சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். இப்போ பொங்குறாங்கல்ல, சந்தோஷம் இல்லைன்னு, காரணம் லேக் ஆஃப் ஹாப்பினஸ் தான், அது வந்துடும். ஸோ சந்தோஷமான இந்தியா உருவாகும். எங்கெல்லாம் ஊர் பூரா அமைதி இல்லையோ, சந்தோஷம் வேணுமோ, எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்து அப்படி அள்ளிட்டு போயிடுவாங்க. நன்றி, வணக்கம். நக்கீரன் 360 சேனலுக்கு என் சார்பிலும், டாக்டர் கலாம் அவருடைய மகா ஆத்மா சார்பிலும், என்னுடைய நண்பர்கள் சார்பிலும், என் குடும்பத்தில் சார்பிலும், அத்தனை நேயர்களுக்கும் 2020 டாக்டர் கலாமின் கனவு வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.